ஈஸ்வரி, உலக ஈஸ்வரி. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பூலோகத்திலேயே மகா க்ஷேத்திரமாக உங்களுக்கு இந்த கடலாழிக்கரையில் விவேக் காட்டில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ரொம்ப அற்புதமான ஒரு செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த கலியுகத்தில் ரொம்பவும் அற்புத சக்திகள் எல்லாம் இங்கே வழங்கிட்டுருக்கா. Thank you.
பார்த்து வழிவிடுங்க. உள்ளே இருக்காளே அவ உருமாறி பல விதத்துல வர்றவன், நம்பாதவங்களை நம்ப வைப்பான். தன்னை தேடி வர்றவங்களுக்கும் நாடி வர்றவங்களுக்கும் இப்படிதான் சர்வசாதாரணமா தான் யாருங்கிறத நிரூபித்து காட்டுவான். அம்மா என்ன கூப்பிடுறது யாரா இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாம அந்த குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். விநாயகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் கொடுத்தாத பாலை ஞானசம்பந்தனுக்கு கொடுத்தாலே அந்த பரமேஸ்வரின் திரு அவதாரம் தான். ஐயா, ஒரு நிமிஷம் அசதியிலேயே அலுப்புலையும் அவன் மகிமை தெரியாம பேசினேன். அதுக்கு தண்டனையாத்தான் கொஞ்ச நேரம் எங்க குழந்தைய காணாம எங்களை துடிக்க வச்சு புரிய வச்சு. கண்டிப்பா எங்க குழந்தைக்கு தாயா வந்தது அந்த தாயே தான். உங்க குழந்தைக்கு தாயா வந்தது மட்டும் இல்லப்பா, கூடானு கூடி அற்புதங்களை நடத்தி காட்டுறவ இவ. எங்க குடும்பத்துல என் மனைவிக்கு எப்படிப்பட்ட நேரத்துல எப்படி வந்தா தெரியுமா? இன்னும் பொறுப்பில்ல, நேரம் ஆயிடுச்சுல்ல. இதோ கிளம்பிட்டேன் தங்கம். ஆமா, உனக்கு இதுதான் மாசம்னு சொல்றாங்கல்ல, ஏன் சும்மா அங்கே இங்கேயும் நடந்து உடம்பு அலட்டிக்கிற? பேசாம ஒரு பக்கமா உட்காந்துருக்க வேண்டியதானே. வரும்போது இந்த மருந்தையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி சரி, வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா என் உடம்புக்கு என்னவோ ஏதோன்னு பயப்பட போறாங்க, அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. அதான் உங்க அம்மா இங்கேயே வர போறாங்களே, நீ தானே அவங்களை முதல்ல பாக்க போற, ஏன் சொல்லிடு. அப்படின்னா எங்க அம்மா வழைச்சிட்டு வர நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போலியா? சரியா போச்சு, நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகல, எங்க அம்மா கருமாரியம்மனை தரிசிக்க கோயிலுக்கு போறேன். ஊர்ல இருந்து வர எங்க அம்மா கூப்பிட்டு வர உங்களால முடியல, வாரம் தவறாம கோயிலுக்கு மட்டும் போக முடியுது. ஏன் இப்படி அனாவசியமா ஆத்திரப்படுற? உங்க அம்மா என்ன இன்னைக்கு தான் இங்க புதுசா வர்றாங்களா? உங்க அம்மா மட்டும் இன்னைக்கு தான் புதுசு ஆகாயத்திலிருந்து குதிச்சாளா? எங்க அம்மா ஆகாசத்திலிருந்து குதிச்சு விடலடி, ஆகாயம் முதல் அண்ட சராசரத்தின் ஆடுற வழியாவதான். பத்து மாசம் சுமந்து பெற்ற உன் தாய்கிட்ட உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கே, கற்ப கோடி காலமா அகில உலகத்தையும் காத்து ரசிக்கிற என் தாய்கிட்ட எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கும். இதெல்லாம் உன்ன மாதிரி ஜென்மங்கிட்ட சொல்லி என்னத்த புரிய போறேன். கூட்டிட்டு போய் முடியல மாப்பிள்ளையா விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டாரே, உனக்கு ஏதாவது என்ன பண்றது? வீடு பேசல ஒண்ணும் குறைச்சல, கொண்டாட்டியாவாமா வீட்டுல கொண்டாந்து விடணுமேனு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. என்னடி பண்றது? நல்லா இருக்கு மாப்பிள, நீங்க வரவே இருக்கிற லட்சணம் ஆளுங்க விடுதா பொண்ணை பத்த பாக்கும். நீங்க ரயில் அடிக்கு வரலன்னாலும் நான் வந்து நிக்கிறேன். என்ன கூப்பிட வர்றதை விட கோவிலுக்கு போறதும் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. அவர்கிட்ட என்னமா பேச்சு? மருந்து வாங்கிட்டு வந்தாரான்னு கேளுங்க. ஓ, கொண்டு வந்திருக்கிறேன். என்ன இது மருந்து திரட்டி வரட்டி சாம்பலை கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இது வரட்டி சாம்பல் தான், ஆனா எல்லா வினைகளையும் தீர்க்கிற விபூதி. என் தாய் கருமாரியம்மனின் அருட்பிரசாதம், இதற்கிட இந்த உலகத்துல வேற எந்த மருந்தும் கிடையாது. குடி. என்ன மாப்பிள்ள இது, மருந்துன்னு சொல்லி விரட்டி சாம்பலை கொடுக்குறீங்க, ஏற்கனவே அவளுக்கு சோக இது வேறையா? அம்மா, அவருக்கு வாழ்க்கப்பட்டு சாம்பலை தவிர வேற என்ன கண்டு? மேதுமா, மேதுமா சாம்பலா?
பாத்தியா சங்கம் அழற பிள்ளைய கால போட்டு மருந்து ஊத்துற தாய் மாதிரி அகம்பாகம் பிடிச்ச உடனே அவ சாம்பல் கலந்து தண்ணியை குடிக்க வச்சிட்டேன் இல்லையா. கவலைப்படாதீங்க, நான் கும்பிடுற அம்மன் கண்டிப்பா கைவிட மாட்டான். அம்மன் அம்மன் சொல்லித்தான் ஏமா இந்த கதைக்கு ஆளாக்கிட்டீங்க. பைத்தியக்காரத்தனம் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா. இப்படி வாமா. இந்த கருமாரி அம்மனுக்கு கோயில் கட்டி கும்பிடுறத விட உனக்கு கோயில் கட்டி கும்பிடுதாம்மா. குழந்தைக்கு தேவின்னு பேர் வைங்க. ஆகட்டும்மா, இருமா, இதை வந்துட்டு இந்தாமா. என்ன இதெல்லாம்? ஏதோ என்னால் அதை சின்ன காணிக்க, மறுக்காம இதை ஏத்துக்க தாயே. பலனை எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறதில்லை. உயிரை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் இதை உனக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை. மறக்காம இதை வாங்கிக்கோமா. என்னை பொறுத்த வரைக்கும் அன்போட யார் எதை கொடுத்தாலும் மறுக்கறதில்லை. வண்டி கொண்டு வந்திருக்கிறேன். தங்க தாய்ச்சிட்டு சீக்கிரம் போல வாங்க. மாப்பிள்ள, குழந்தை பிறந்தாச்சு. பொன் குழந்தை. என்ன சொல்றீங்க? நான் மருத்துவ வச்சு அனுப்பி வச்சேனா? நான் இப்பதான் அத்தை வண்டி எடுத்துட்டு வர்றேன். நீங்க அனுப்பின மருத்துவ வச்சுதான் உள்ளதான் இருக்காங்க.
அது யாரு அத்த? தன்னையே கதின்னு இருக்கிறவங்களுக்கு தானே நேர்ல வந்து ஆபத்தான நேரத்துல ஆதரவு கொடுக்கிறவப்பா. இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தேவி ஸ்ரீகாரியம்மன். உங்களோடவே இருந்து பார்த்து பழக்கப்பட்டு எப்படியும் போயிட்டு உடனே திரும்பிட போறீங்க. அபிராமி,
காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு முழுகி சாக்கிரதையா கரிசனமா அம்மனுக்கு பூசை பண்ணிட்டு படையில் வைக்கணும். சரிதானே? போயிட்டு வந்துடுறமா. அம்மா ஊர்ல இல்ல, அதான் நானே என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா? அம்மா சக்கரை பொங்கல் புளியோதரை என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுமா? அம்மா தாத்தா வந்தா திட்டுவாங்க, தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் சாப்பிடுமா. அம்மா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுமா. தாத்தா நீ வீட்டு அமைக்கிறப்பெல்லாம் சாப்பியே, இப்ப நான் கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டியம்மா. நேரமா சும்மா எல்லாரும் என்ன திட்டுவாங்க. சீக்கிரமா சாப்பிடுமா. அம்மா எனக்கு அம்மா அப்பா கிடையாது, நிதானமா எனக்கு என்ன. அம்மா திட்டு வருமா. சாப்பிடுமா? சாப்பிட மாட்டியம்மா. அம்மா வெள்ளி மனவன் கோவில் அணைப்பால் கொடுப்பான் அது இயற்கை. இங்கு குழந்தையே தாய்க்கு கொடுப்பது விந்தை. சாப்பிடுமா? என்னங்கடா இது, குழந்தைன்னு கோவிலுக்குள்ள போய் கோலி குண்டு விளையாடுறாடா? பசி குடல பிடுங்குதே. என்னடி செய்ய, சீக்கிரமா வாயண்டி. ஒண்ணும் காணவே தட்டா காலியா இருக்குது. எப்படி இதுல இருந்த பிரசாதம் எல்லாம் எங்க? அம்மா சாப்பிட்டாங்க. என்னது அம்மா சாப்பிட்டுட்டாளா? ஆமா, நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அம்மாவே நேர்ல வந்து குடேன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இதுவரைக்கும் அந்த பெரியவர் நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கே வராத அம்மன் இவ கூப்பிட்டு வந்துட்டானாண்டா. இத பாரியா, தாயை பிரசாதம் விட்டுருக்கு, இவளே மொத்தத்தையும் திருட்டு அம்மன் திருட்டானு பொய்ய வேற சொல்ற. இந்த கழுவி கிட்ட என்னடா பேச்சு? வாங்கற தர்மகர்த்தா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன விஷயம்? என்ன கலாட்டா பிராமி? படையல் எல்லாம் ஒரு பருக்க விடாம உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டா கேட்டா அம்மன் சாப்பிட்டு பொய் சொல்றான். அம்மா சாப்பிட்டா? காலகாலமா நான் படையில் வைக்கும் போது வந்து சாப்பிடாத அம்மன் நீ வைக்கும் போது வந்தாடா? உண்மையை சத்தியமா பண்ற சத்தியம். சத்தியத்துக்கு இலக்கணமா இருக்க சக்தியுடைய தனிதாரத்தைய போய் சொல்றேன். இல்ல தாத்தா, நான்
மறுபடியும் பொய்ய சொல்றேன். அம்மா நீ தானம்மா கொடுத்த, நீயே சொல்லுமா. செய்யறது சேர்ந்து அம்மனையே சாட்சி கூப்பிடுறியா? அவ எப்படி உனக்கு சாட்சிக்கு வர முடியும்? தாயே, சாட்சிக்கு வர முடியுமான்னு கேட்ட எனக்கு காட்சியே கொடுத்துட்டிய தாயே. வேதங்களா நீ, சாஸ்திரங்களா நீ, ஒன்ன பார்க்க முடியாதுப்பா. குழந்தையினுடைய குரலுக்கு தான் நீ காட்சி கொடுப்பேன் நிரூபிச்சுட்டேன். அமுதுவாது இல்லாத குழந்தைகளா எல்லாரும் இருந்தாத்தான் உன்னை பார்க்க முடியும். தெய்வத்தை காட்ட முடியுமான்னு கேட்டு தெய்வத்தையே அடிச்சுட்ட தாயே, தெய்வத்தையே அடிச்சுட்ட. கருணையின் வடிவே, அன்பின் பிரதிபிம்பமே, நீ வெறும் விக்கிர வடிவில் மட்டும் இல்லம்மா. கூப்பிட்ட குரலுக்கு ஏன் ஓடி வர்ற கண்கண்ட தெய்வம் தேவி கருமாறி அம்மா. காலமெல்லாம் உன் பேர்ல பக்தி செலுத்தி உன் புகழ் பாடுற எங்களை விட இல்லாத வெள்ள மரத்துடைய கண்ணீருக்குத்தான் நீ முக்கியத்துவம் கொடுப்பேன் புரிஞ்சுட்ட தாயே. என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன மன்னிச்சு. அம்பிகே, கருமாரி, ராஜராஜேஸ்வரி, எந்த நகை வாங்கினாலும் ராசியா அமையணும், போட்டுக்கிட்டாலும் லட்சுமிகரமா இருக்கணும். அம்மா, இந்த நகரத்தை பாருங்க. அத்தே, இன்னும் நல்ல டிசைனா இருந்தா தேவல. என்ன டிட்டு, நான் நினைச்சேன் நீ அதே சொல்ற. அம்மா, இந்த நகரத்தை பாருங்க, அருமையான கட்டு. பழக்கம் இல்ல, லட்சத்தி பத்தாயிரம். கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுக்கு உள்ள இருக்காங்க, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்லிடுறேன். சரிம்மா. அம்மா, ஐயா, இந்தாங்க தொகை சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குமா? நான் அப்ப போயிட்டு வரேன். சரி சரி. கற்பகம், இந்த நெக்லஸ் கழித்து கொடு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேம்மா. என்னடி இது, இந்த வைர நெக்லஸ் உனக்காக தானே வாங்கியிருக்கேன். என் வழக்கம் உனக்கு தெரியுமில்ல, எந்த நகை வாங்கினாலும் அந்த அம்பாள் பாதத்துல வச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி இந்த நகைய என் பொண்ணு கரிமாரி பாதத்துல வச்சுட்டு நாளை காலையில உனக்கு போட்டு விடுறேன். அம்மா, அக்கா வாத்தாலும் வர்றாங்க. வாங்க மாப்பிள்ள, வாமா. அம்மா அம்மா, உன் மருமக பிள்ளைக்கு பெரிய அதிர்ஷ்டம், வலுவில தேடி வந்திருக்குமா. அப்படியா? உன் தனியா வாமா சொல்றேன். ஏமா, அதிர்ஷ்டமான செய்திங்கிற இங்கதான் சொல்ல. அது வந்துமா, வினோதா சுகர் ஃபேக்டரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய ஃபேக்டரி. அதுல ஆயிரக்கணக்கானவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்காங்கம்மா. அதுல இவருக்கு உயிருக்கு உயிரான நண்பர் ஒருத்தர் 3 லட்சத்துக்கு ஷேர் வாங்கியிருக்காங்க. இவருக்காக 75,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாருமா. நாம மட்டும் அதை வாங்கிட்டுட்டா மாசா மாசம் 10,000 ரூபாய் லாபம் நம்ம வீடு தேடி வந்துடும். அதை அப்படியே உங்க கையில கொடுக்குறேன்னு சொல்றாரு. 8 மாசத்துல உங்க பணம் வட்டியோடு உங்க கையில வந்து சேர்ந்துடும். அம்மா அம்மா, நீங்க தம்மா அந்த சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணணும். என்னம்மா அது, இதுக்கு போய் இவ்வளவு யோசனை பண்றீங்களே? இல்ல, 3 லட்சம் பெருமானம் உள்ள ஷேர 3/4 லட்சத்துக்கு கொடுக்கறான்னு சொல்லி சொன்ன, இத கேட்கற மூளை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் 3/4 நிமிஷமாவது யோசனை பண்ணத்தாமா செய்வாங்க. அவைய உயிருக்கு உயிரான நண்பன், அதனாலதான் கொடுக்கறேன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கலாம், நான் நம்புறேன். ஆனா நான் இப்ப சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல. ஏமா, நம்ம காஃபி எஸ்டேட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு தானம்மா வந்திருக்கோம். 1 லட்சத்துக்கு மேல என்னம்மா, கரெக்டாவே கணக்கு சொல்றேன், 120,000 வந்தது. உன் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன்ல, அதே மாதிரி உன் தங்கச்சி கொண்டு வாங்க வேண்டாமா? இப்பதான் 110,000 கொடுத்து ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன், பாக்கி 10,000 பேங்க்ல இருக்கு. வேணும்னா அவர் எடுத்துக்க சொல்லு. என்னங்க? என்னங்க? அதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா தெரிய போச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னடி, என்ன சொல்றாரு? இப்போ கற்பகத்தோட கல்யாணத்துக்காகத்தான் இந்த நெக்லஸ் பண்ணீங்க. ஆமா, நாளைக்கேவா முகூர்த்தத்தை வச்சிட போறீங்க? எப்படி, ஒரு 2 வருஷம் ஆகாது, அது வரைக்கும் இந்த நெக்லஸ் சும்மா தானே பொட்டிக்குல கிடக்கும். அதையே மாத்தி பணமா பிசினஸ்ல போட்டா மாசம் 10,000 ரூபாய். சரி கொடி. ஏ மாப்பிள, நீங்க சொல்றத பார்த்தா இந்த நெக்லஸ் உடனே வித்துணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு படுது. நான் நினைக்கிறது சரிதானுங்களா? வித்தாதான் பணம் ஆகுமா? வேற எப்படி,
சொல்லுங்க மாப்பிள்ள, வேற எப்படி பணமாகும்? அடமானம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன மாப்பிள்ள, அடமானம் வைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் தட்டு தடுமாறி நானா கேட்டதுக்கு அப்புறம் தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே? இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் குடும்பமாச்சே. இந்த வீட்டுல இருந்து அடமானத்துக்குன்னு ஒரு நகை வெளியில போயிட்டா நாங்க வெளியில போக வேண்டாம். சரி, அதையும் நான் பொறுத்துக்கிறேன். மங்களகரமா கல்யாணத்துக்குன்னு வாங்கின ஒரு நகையை வாங்குற அன்னைக்கு அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களே? அத நான் அவசகுணமா நினைக்கிறேன். உங்களுக்கு 75,000 பணம்தானே வேணும்? இப்ப நம்ம எஸ்டேட்ல 60 ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10,00,000 பணம் வரும். வாங்க, வேணுங்கறத எடுத்துக்கங்க, கிட்ட போல செய்யுங்க. அது சரி, அது வரைக்கும் அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். என்னடி ரெய மகளே கருமாறி, இது என்ன கொடுமை? 3,00,000 / 3,250,000 குடுக்கறேன்னு சொன்ன உயிர் நண்பன் 10 நாள் பொறுத்துக்க மாட்டாரா? அவனுக்கு பணம் உட, அதனாலதான் குடுக்கிறேன்னு சொல்றான்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டே போறேன். எப்படி மாதிரி? ஆமா, நீ சொன்ன அவருக்கு உயிர் நண்பர், அதனால குடுக்கிறாரு. அவர் சொல்றாரு அவருக்கு பணம் உட, அதனால குடுக்கிறாரு. இதுல இதுல எதை 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 ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரங்கிறதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா பேசிட்டு நினைக்க வேண்டாம். உயிர் நண்பன்னா அவனுக்கு பணம் உட வரக்கூடாதா? வரலாம், ஏன் வரக்கூடாது? இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு விஷயத்தை இப்ப நீங்களா கேட்க வச்சுட்டீங்க. ஏமா, நீ கல்யாணத்துக்கு இதே மாதிரி வைர நெக்லஸ் வாங்கி போட்டல்ல, என்னாச்சு? இப்படித்தான் உயிர் நண்பனோட வியாபாரம் செய்யறேன்னு சொல்லி அதை கொண்டு போய் கை மாத்தி கால் மாத்தி எப்படி இப்படியா போச்சு? எல்லாமே அப்படி ஆயிடுமாமா? அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசுறது. அப்படியே நான் குடுக்கறதா இருந்தாலும் உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டு அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே செய்தேம்மா. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? சும்மா நிக்கல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன். ஆர்குமெண்ட கரெக்டா பண்ண, ஜட்ஜ்மெண்ட்டையும் நீயே சொல்ல வேண்டியதானே. அம்மா, என்னடா இது, எப்படி ஓடிவர? ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லு. நான் ஒரு சினிமா தியேட்டர் கட்டிக்கிட்டு இருக்கேன்ல, கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிக் பிட்டி வந்து பர்னிச்சர்ஸ் வரைக்கும் போட்டாச்சுமா. சரி, ப்ரொஜெக்டர் பொருத்த வேண்டியதாமா பாக்கி. இப்ப ப்ரொஜெக்டரும் பாம்பேல இருக்கு, ரயில் வசதியும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால அவன் எதிரியாவது ஏற்றி விட்டு அது எங்கேயாவது போய் இறங்கிடுச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்தில் சிறப்போட நடத்த முடியாம போயிடுமே. அதனால நானே நேர பாம்பேக்கு போய் ஒரு லாரியை புக் பண்ணி அதுல அந்த ப்ரொஜெக்டர் கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணி வர சனிக்கிழமை 2:30 ஃபிளைட்டுக்கு ஒரு டிக்கெட் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பர்மா டிக்கெட். என்னடா இது, என்ன கோர்ட்டா ஒவ்வொன்னா காட்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க? இப்ப உனக்கு ப்ரொஜெக்டர் வாங்க பணம் வேணும். ஆமாமா, அவ்வளவுதான், அவ்வளவே தான். உங்களுக்கு தான் எஸ்டேட்ல இருந்து பணம் வந்திருக்குதே? ஆமாப்பா வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் உன் தங்கச்சிக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா பாரு. ரொம்ப நல்லா இருக்குமா? ஏமா, இதையே வச்சு ஒரு ரெட்ரேஷ்மெண்டா போகுது. என்னங்க ரொட்டேஷன்? ஆமா, இதேதான் மாப்பிள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. ஓ, இவன் அத ரொட்டேஷன் சொல்றானா? ரெண்டுக்கும் அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான். ஒண்ணுதா? ஆனா நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லையே. இல்ல. என்னங்க, கொஞ்சம் வரீங்க? நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நெக்லஸ் குடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். உனக்கு கொடுத்தா மாப்பிளைக்கு வருத்தமா இருக்கும், மாப்பிளைக்கு கொடுத்தா உனக்கு வருத்தமா இருக்கும். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நெக்லஸ் கொண்டு போய் அம்பாள் பாதத்துல வச்சு எடுத்து வர போறேன். அப்படியே உங்க ரெண்டு பேர் பேரும் சீட்டு எடுத்து போடுறேன். அவ யாருக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்கறாளோ அவங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு சம்மதம்மா. ஏமா, ஒரு கேட்டு சொல்லு. என்னடி என்னங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரம் பண்ற முடியாது? பக்தி, பெரிய பக்தி, பைத்தியக்காரத்தனமான பக்தி. என்ன, உங்க பொண்ண பாக்க வந்திருக்கீங்களா? என்ன இதே சொல்லி எல்லாரும் என்ன கேலி பண்றீங்க? ஐயோ, கேலி இல்லம்மா, கொஞ்சம் பொறுங்க. கண்ண பரமாத்மா ஆண் பிள்ளதார், மகாகவி பாரதியார் கண்ணனையே தன் பொண்ணா பாவிச்சு கண்ணம்மா என் குழந்தைன்னு பாடிருக்காரு. பிள்ளை கலி அமுதே கண்ணம்மா பேசும் பொட்டி தீரமே, என்ன பாவம் பாத்தீங்களா? இப்ப கருமாறு பொண்ணுதானே, அவளை என் பொண்ணாகவே பாவிச்சு சின்ன திருக்கிளியே கருமாறி செல்வ களஞ்சியமே அப்படின்னு நம்புறதுல என்ன தப்பு? அதை யாரும் தப்பு சொல்லலம்மா. இந்த வாரத்துல யாருக்குமே ஏற்படாத விசித்திரமான பக்தி உங்களுக்கு ஏற்பட்டு நினைச்சு அதை நாங்க பாராட்டோம். அது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க, ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். சரி, வழக்கம் போல அம்மா பாதத்துல வச்சு காலையில எடுத்து கொடுத்துருவேன். அதோட ஒரு திருவிழா சீட்டு எழுதி கேட்கணும். எழுதி கொடுங்க, பாதத்துல வச்சு படம் கொடுக்க போட்டு பாத்துருவோம். Thank you.
சும்மா உதறி கிட்ட இருந்தா எப்படி? பேனாவில் எங்க இருந்தா தானே? இந்தா இந்த பேனாவில் எடுத்து. எங்க இது? இதுலயும் ஏம்மா பென்சில் பரவாயில்லைங்களா? எதுவா இருந்தா என்னங்க ஐயா கொடுங்க. என்னங்க இந்த நேரத்துல இந்த உத்தரவு கேக்குறது? என் பொண்ணுக்கு அப்பளவா பிடிக்கல போல இருக்கே. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேனாவில இங்க இல்ல. பென்சில வச்ச உடனே மனம் புரியுது. அவ தடுக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேற சமிக்கையா வேணும்? என்ன குறுக்கல ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா தான் இருக்கும். இப்ப என்ன, நீங்க சரத்தான படுக்க போறீங்க? காலையில எந்திரிச்ச உடனே போட்டு பாத்துருவா. சரி, இந்த நெக்லஸ் அவ பாதத்துல வச்சு. யாரா நீ? யாரு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கியோ அந்த பொண்ணு தானா? என் தங்கவன். சும்மா இத சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. நான் உன்னை என்னடி ஏமாத்தினேன்? உன் மூத்த பொண்ணுக்கு வைரமால வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச, கல்யாணம் ஆக போற இளைய பொண்ணுக்கு வைரமால வாங்கி என் காலடியில வச்சிருக்க. எனக்கும் என்ன கொடுத்த? உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கு வைரமால போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இனிமே நீ புதுசா வாங்க வேண்டாம். இப்ப என் காலடியில வச்சிருக்க பாரு, அதுதான் எனக்கு வேண்டும். அதை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லு. சொல்லிடுமா? ஆனா உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? எங்க அப்பா நீ என்ன கேக்குறது? நானே போய் கேட்டுறேன். நல்லா போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கோடியுமா, நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோ. அப்பா தானே சம்பாதிச்சாரு, சம்பாதிச்சேன். கேட்டுக்கோடி, நல்லா கேட்டுக்கோ. அப்பா அப்பா சீக்கிரம் எழுந்திரிங்கப்பா. என்ன அப்பான்னு சொல்றீங்க? நீ யாரம்மா? உங்க மனைவி யாரத்தான் கடைசி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு தானா? என்ன என்ன பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? உனக்கு என்னம்மா வேணும்? நீ என்ன கேக்குற? எங்க அம்மா என்ன தான் பொண்ணுன்னு சொல்றது உண்மையா இருந்தா இப்ப என் காலடியில வச்சிருக்காங்களே அந்த வைர மாலை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லுங்க. உடனே போட சொல்றம்மா. விடியறதுக்குள்ள எடுத்து போட சொல்லுங்க. சொல்லிடுறம்மா. சொல்றேன். மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க? நான் ஒரு கனவு கண்டேன். நீங்களம்மா? ஆமா, நானும் தாங்க கனவு கண்டேன். எப்படி? ஒரு சின்ன பொண்ணு, மஞ்ச பாவாடை, பச்சை தாவணி. ஆமா ஆமா, சிகப்பு அவிக்க. ஆமாங்க ஆமாங்க. அப்படியே சகல அலங்காரத்தோட அம்பாள் போலவே வந்து என்னை எழுப்பி உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வைர மாலை வாங்கி கொடுத்துருக்கியே, என்னையும் உன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்றியே, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கும் வைர மாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேங்க. அப்ப சொல்றா, ஏய் நீ புதுசா ஒண்ணு வாங்க வேண்டாம், இப்ப என் காலடியில வச்சிருக்கியே அதை எடுத்து என் கருத்துல போட சொல்லுன்னு சொன்னாங்க. மீனாட்சி, மீனாட்சி, நீ சொல்றது கேக்குறப்ப நீ குழந்தைலாம் அப்படியே புண்டிருக்குது. தெரியுமா, எங்க அம்மா என்ன பொண்ணுன்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா தன்னுடைய காலில் இருக்கிற வைரமான எடுத்து என் கழுத்துல போடுன்னு சொல்லி எவ்வளவு வேகமா என்ன எழுப்புறா தெரியுமா? சரி விடுங்க, எனக்கு எத்த போல உங்க பிள்ளை கிட்ட அந்த நெக்லஸ் கொடுத்துட்டா நான் எங்க தப்பா நினைச்சுக்க போறோம்னு கருமாறி வந்தா கனவுல சொன்னா கழுத்துல போட்டேன்னு கதா அளந்துகிட்டு இருக்கீங்களே. மாப்பிள, சத்தியமா சொல்றேன், கருமாறி என் கனவுல வந்தா நெக்லஸ் கேட்டா இப்ப அவ கழுத்துல போட்டுட்டு தான் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க கூட கோயிலுக்கு வாங்க பாருங்க. இப்ப அவ கழுத்துல அந்த நெக்லஸ் இருக்கா இல்லையான்னு. ஏ அதே மாதிரி இமிட்டேஷன் நகை வாங்கி போட்டுடலாமே, அது ஒண்ணு பெரிய சமாச்சாரம் இல்ல. நேரமா இமிட்டேஷனா? நானா? அதுவும் என் பொண்ணு கருமாறு கருத்துல இமிட்டேஷன் போடுவேனா? மாப்பிள்ள, மீனாட்சி, ஏன் இவ்வளவு பாதத்தை பண்ற? சில விஷயங்களை சில பேரால் தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல உன் மாப்பிளை நம்ப வைக்கணும். ஏன் இவ்வளவு சைன் எடுத்துக்கிற? போய் உன் வேலையை பார்ப்போம். போனதான் போறேன்.
உன் பங்கு பணத்தை நீ உண்டியில போட்டாலும் சரி மண்டியில போட்டாலும் சரி என் பங்கு பணத்தை கொடுறா என் கையில. இது ஆத்தா கொடுத்த பணம்டா, குதிரைப்பந்தயம் கொடுத்த பணம்டா. வாழ்ந்தா ஒரு பேச்சு, தாழ்ந்தா ஒரு பேச்சுன்னு பேசக்கூடாதா? நாம குதிரை பந்தயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னடா வேண்டிக்கிட்டோம்? தாயே கருமாரியம்மா, இந்த குதிரை பந்தயத்தை நம்பி வீட்டுல இருந்த பாத்திரம் மண்டத்துல இருந்து பொண்டாட்டி தாலி வரைக்கும் அடமான வச்சுட்டு தந்தியில நிற்கிறோம். இன்னைக்கு கடைசி தடவையா உன்னையே நம்பி குதிரை பந்தயத்துக்கு போறோம். இன்னைக்கு ஜாப்பாட்ல சேர்ந்திருக்கிற 800,000 எங்களுக்கே கிடைச்சதுன்னா அதுல 2,00,000 ஓண்டியில போறோம்னு வேண்டிக்கிட்டு தானடா போறோம். நான் அப்படி வேண்டிக்கல இருக்கிறேன், ஆனா உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்டா. இது அம்பாள் கொடுத்த பணம் தான் அம்பாளு நீயும் ஏன் லக்குல, இது எனக்கு கிடைச்ச பணம்டா. கொஞ்சம் யோசனை பிடிப்பாரு, நாம இத்தனை வருஷமா இந்த குதிரை பந்தயத்துக்கு போறமே, அந்த லக்கு உனக்கு பணம் கொடுத்தாடா? கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது அம்பாள் கொடுத்த பணம் தான். நான் போனத்தான் போறேன், என்ன தடுக்காத, போடவே கூடாது. சாதாரண வீடுகள்ல இயற்கையா இப்படி ஒரு காரியம் நடந்துட்டாலே அதுக்கு 1000 சாந்தி சடங்கு செஞ்சுட்டாலே ஒரு நல்ல காரியத்தை நடத்துறோம். இங்க ஜெகன்மாதா சன்னிதானத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டா என்னங்க, எல்லாத்தையும் அம்பாள் ஜீரணிச்சுக்குவா? ஓய், அம்பாள் ஜீரணிச்சுக்கிறாளோ இல்லையோ, நீர் எதையையும் ஜீரணிச்சுக்குவீர். ஆனா இப்போ உமக்கு ஜீரணிக்கிறதுக்கு உமக்கு வயிற்று ஒண்ணு இல்லை. அம்பாள் பூஜை நடந்தாலும் உமக்கு பிரசாதம் லபிக்காது, அதுக்காகத்தான் பூஜை பூஜை பிறந்தாடிச்சுக்கிறேன். இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு தெரிவித்து தானே சாஸ்திரம் படிச்ச பதிவாளை வரவழைச்சிருக்கோம். அவ நன்னா யோஜனை பண்ணி என்ன முடிவு சொல்றாளோ அதன்படி நடந்துக்கிறோம். அது வரைக்கும் காலம் காலம் கத்தாலும் சும்மா வருங்க, கொஞ்சம் பேசாம வருங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கு. குத்துப்பட்டவனும் அம்பாளுடைய பரம பக்தம், அதுலயும் அம்பாளுடைய சன்னிதானத்திலே நடந்திருக்கு. அதனால அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன். டாக்டர் தேந்தி அப்படி ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. ஒளி கொடுக்கிற நீ இப்படி இருக்கிற இந்த திருக்கோவில் இன நடந்து கிடக்கிறது என்னால பொறுக்க முடியலையே தாயே. அம்மா, உன் மனசுக்கு தெரியாதா, நான் இந்த கோயில் குறுக்கா கேவலைய வயிற்று பசிய போக்குற கோயிலாவா நான் நினைச்சு தான் செய்கிறேன். உனக்கு திருவிளக்கு போடுறதுக்கும் உனக்கு அமுது படைக்கிறதுக்கும் எத்தனை ஜென்ம ஜென்மாந்திரமா நான் புண்ணிய செய்திருக்கணும் தவ செய்திருக்கணும் நினைச்சு நினைச்சு பூரிக்கிறேன் தாயே. இது உன் திருவிழத்துக்கு தெரியாதா, இது உன் மனசுக்கு தெரியாதா தாயே? நான் வர முடியாத நிலையில கூட என் பேத்திய விட்டு உனக்கு அமுது படைக்க சொன்னேன், நீ அதை சாப்பிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டியாடே. அப்படி இருக்க கரை வந்து கண் கண்ட தெய்வமான நீ என்ன ஏ அம்மா இப்படி சோதிக்கிறேன், என்ன ஏ அம்மா இப்படி சோதிக்கிறேன். என்ன செய்தியோ ஏன் செய்தியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் உனக்கு திருவிழா ஏற்றணும், நான் உனக்கு அமுது படைக்கணும். அதே சன்னிதானத்துல நான் கொல வட்டி கடந்து என் உயிரியே விட்டுருவேன், இது சத்தியம். பயம் கூட கிடைக்காதே, என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். நடத்து நீ அப்படியே நடத்து போ. என்னங்க பேப்பரை பாத்தியா, இதுல இருக்கிற நியூஸ முக்கியமா உங்க அம்மாவுக்கு படிச்சுக்க. என்னங்க போட்டிருக்கு? ரேசுக்கு போன ரெண்டு பேர் ஜாக்பாட் பரிசு 800,000 தங்களுக்கே கிடைச்சிட்டா, அதுல 2,00,000 தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்திறதா வேண்டிக்கிட்டாங்க. அவனுங்க குருட்டு அதிர்ஷ்டம் பாரு, 800,000 அவங்களுக்கே விழுந்துருச்சு. சொன்னபடி 2,00,000 தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்திடுவோம் அப்படின்னு சொன்னான். சொன்னவே ஆசி அடையாண்டா மடையா, நமக்கு கிடைச்ச பணத்தை நாம ஏண்டா அங்க கொண்டு போய் கொட்டணும், தேவி கருமாரியே வந்து கேட்கவா போறா அப்படின்னு சொல்லி தடுத்தான். தடுத்தவே நாசிக. இது விஷயமா இவங்களுக்குள்ள பேச்சு முத்தி விவகாரம் முத்தி கடைசியில் சதக் எங்க தேவி கருமாரியம்மன் சன்னிதானத்துல ஆஸ்திகனுக்கு கட்டி குத்து. என்ன 24 மணி நேரம் போனாத்தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லியிருக்க. அந்த கருமாரியம்மனுக்கு 1,00,000 வைரண கிளச கொண்டு போய் போட்டிருக்காங்க உங்க அம்மா.
தேவி கருமாரியம்மனுடைய தெய்வீக பிரபாவம் எப்படி இருப்பது? நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சக்திக்கு பெயர் தான் தெய்வ செயல். புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மாப்பிள்ளையாவது பொண்ணாவது பிள்ளையாவது. இத பாருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் மனசுல எதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்கிறதே நமக்கு புரியலையே. அவ ஜெகன் மாதா, அவ சன்னிதானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதனுடைய காரண காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? மாப்பிள்ள, தெய்வீகத்தை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுட்டாதீங்க. அது பெரிய விஷயம், உங்களுக்கு புரியாது. நீங்க படிக்கிறீங்களே இந்த காலத்து புஸ்தகங்க, துப்பறியும் நாவல், அதை படிங்க, அது உங்களுக்கு நல்லா புரியும். இதயத்தையே கோவிலா கொண்டிருக்கிற என் தேவி கருமாரியம்ம மாதிரி வந்திருக்கிறியே, நீ யார் தாயே? சந்தேகமே வேண்டாம், அவள் தான் அம்மா. என் கோயில் இருளடைஞ்சு கிடக்கிறதுக்கும் எனக்கு நீ பூஜை பண்ண முடியாம போனதற்கும் காரணம் யார் தெரியுமா? நீதிபதியின் மனைவி மீனாட்சி அம்மாள் தான். என்னம்மா சொல்றேன், உன்னை அந்த அம்மா தான் பெத்த பெண்ணா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களே? உண்மைதான், அவங்க ஒரு வைரமாலையை வாங்கி என் காலடியில வச்சு அவங்க கனவுல நான் கேட்டதற்கு இணங்க என் கழுத்துல போட்டாங்களே. என்ன உன் கழுத்துல தானே கிடக்கு தாயே? அதனால வந்த இணைதான்ப்பா இத்தனையும். எப்படிமா? அந்த மாலையில் உள்ள அத்தனை வைரங்களும் படுநிலைந்த வைரங்கள். அந்த வைரமால் அந்த குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தை நிர்மூலம் ஆக்குறது மட்டும் இல்ல, அந்த பரம்பரையே அழிச்சிடும். இது பூர்வமா என்ன தான் பெற்ற பெண்ணா நினைக்கிற என் தாய் குடும்ப அழியத நான் எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? அந்த பேராபத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த வைரமாலைய நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். சகல பொருள்களுக்கும் சக்தி அளிக்கிறவன் நான் தான். ஆனாலும் அந்த பொருளுக்கு உண்டான நல்லதோ கெட்டதோ அதுக்கு நானும் கட்டுப்பட்டாகணும். சகல சத்தியம் படுத்த என் சன்னிதானத்திலேயே என் பக்தனுக்கு கட்டு குத்து விழுந்து அதன் காரணமாக என் கோயிலே இருளடைஞ்சு கிடக்குதுன்னா அந்த வைரமால அந்த குடும்பத்துல இருந்தா அவங்களை என்ன பாடுபடுத்திருக்கோம்? கருணாரத்து சாகரமே, இந்த பையன் நீ சுமந்துட்டுக்காகத்தான் அம்மா திருவிழத்தை திருடும் போதே தடுத்தியா? மூணு தடவை தடுத்தவ நான் தான். இதுக்கு முடிஞ்சுதான் என்ன தாயே? உடனடியா என் கழுத்துல இருக்கிற வைரமாலையை கழட்டி நாளை கழுத்துல போட்டு பூட்டு வச்சுடு. நாளை உதயத்துக்குள்ள குத்துப்பட்டவன் பொழிச்சுட்டாங்கிற நல்ல செய்தி வந்துடும். நீ வழக்கம் போல பூஜை பண்ணலாம். ஆமா, எனக்கு திருவிழை கேட்டு அமுது படிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறது இல்லன்னு சத்தியம் பண்ணியே அதை கேட்ட உடனே எனக்கு பசு பட்டு எழுதுடா. அதனால முதல்ல நீ வேறாரா சாப்பிட்டுட்டு எனக்கு அமுது படிச்சாத்தான் நான் ஏத்துக்குவேன். இப்பவே சாப்பிடுறமா? உடனே சாப்பிடுறதாயே, இப்பவே சாப்பிடுறதாயே, உடனே சாப்பிடு தாயே. கடவுளை வந்து என் கலக்கத்தை நீக்கின கரியுகத்து கண்கண்ட தெய்வமே கருமாரி அம்மா, சர்வசக்தி மயி சர்வ மொத்த சுரூபணி தாத்தாயினி தட்டை எட்டினி என்னடி உக்கருதே தாயே? அவ சொன்னது பூராப்பையும் கேளுங்க. என்ன கண்ணா? அம்மா, நீங்க ஒரு வைர நெக்லஸ் வாங்கி அம்பாள் கழுத்துல போட்டீங்கல்ல? ஆமா போட்டேன். அதுல இருக்கிற அத்தனை வைரமும் தோஷம் உள்ளதா? ஒண்ணு கூட சுத்தமான கண்ணு கிடையாதான். அந்த பொருள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அப்படியே நிர்மூலமாக்கிறோம். அப்படிப்பட்ட குற்றமுள்ள பொருள் அவ கையில போய் சேர்ந்துருச்சேன். என்ன தன்னுடைய மகளாக நினைச்சு பக்தியும் பாசமும் காட்டிட்டு இருக்கிற அந்த தாயை நான் எப்படி கைவிட முடியும்? அவ குடும்பம் அழியிறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? விதியை விதித்த தெய்வத்தால கூட அதை தடுக்க முடியாது, அது வேகத்தை தான் குறைக்க முடியும். அதனாலதான் அந்த பொருளை நானே அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டேன். போட்டாடே என் கழுத்துல என்ன என் கோயிலே இருந்தடைஞ்சு போச்சு. எனக்கே இந்த கதைதான் அவன் குடும்பத்தை என்னென்ன செய்திருக்கும். அதனாலதான் அந்த நெக்காசி யாருக்கு கொடுக்குறது தீர்த்து எழுத போன போது மூணு தடவை அதை நான் தடுத்து நிறுத்துறேன். அவன் என் சமைச்சியை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதாமலேயே நிறுத்திட்டா. அது மட்டுமில்ல, அந்த நெக்லஸை கழட்டி நாளைக்கு ஒருத்தர் போட்டு குத்துப்பட்டவன் நாளைக்கே குழச்சுக்கலாம், நாளைக்கே எனக்கு நீ நைவேத்தியம் வைக்கலாம், திருவிழக்கு போடலாம் அப்படின்னு சொன்ன. அதோட மட்டும் இல்லாம ஏண்டா உண்ணாவிரதத்துக்கு போற, நீ இறங்கட்டியா நீ சவால் விடுற? முதல்ல நீ சாப்பிட்டு வந்து நைவேத்தியம் வச்சா தாண்டனை ஏசு எனக்கு உத்தரவு போட்டாமா? குழந்தை கையால நீ பிரசாதம் வாங்கிட்டாமே, இன்னைக்கு குழந்தையாவே காட்டி தப்புத்தாமா? அவ கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பிள்ளைகளா, குருக்களையா சொன்னதெல்லாம் கேட்டுக்கல? மாப்பிள, எந்த ஃபேக்டரியில நீங்க சேர் வாங்க போறதா சொன்னீங்க? வினோதா சுகர் ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில என்னை ஒரு மேனேஜிங் டைரக்டரா சேர்க்கிறதா இருந்தாங்க. ஓஹோ, வினோதா சுகர் ஃபேக்டரி. அதை பத்தி இங்க நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களால் பங்கு வாங்கப்பட்டு
கோடிக்கணக்கான ரூபாய் மூலதனத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வினோதா சர்க்கரை ஆலையின் நிர்வாகிகள் மேற்படி மூலதனத்தை தவறான வழிகளில் கையாடி அதன் பலனாக ஆலையை மூடிவிட்டனர். இதை அறிந்த போலீசார் ஆலை நிர்வாகிகள் அனைவரையும் நேற்று இரவு கைது செய்து விட்டனர். மேலும் புலர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாப்பிளே, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்க உயிர் நண்பர் 3 லட்சம் ரூபாய் சேர 3.25 லட்சத்துக்கு உங்க கிட்ட தள்ள ட்ரை பண்ணிருக்காரு. அதை நம்பி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க கர்மை எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இரும்பத்தான் எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தம்பி, பிளேட்டர் டெலிவரி எடுக்க எந்த சைட்ல பாதி பாபே போறதா சொன்ன? சனிக்கிழமை 2:30 பிளேட்லப்பா. அதை பத்தி இவங்க நியூஸ் வந்திருக்கு, நீயே படிச்சுப்பாரு. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2:30 பம்பாய் புறப்பட்ட விமானம் திடீரென்று இடையே தீப்பிடி தெரிந்து கொண்டது. அதில் பிரயாணம் செய்த அத்தனை பேரும் உடல் கருகி உருத்தறியாமல் மண்பட்டனர். அம்மா அம்மா பாத்தீங்களா, அம்பாள் எந்தெந்த உருவத்துல யார் யாரை எப்படி எப்படி காப்பாத்திருக்காண்டு? அந்த நெக்லஸ் மாப்பிள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் நேரம் ஜெயில இருந்திருப்பார். புள்ள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் வெஞ்சி எரிஞ்சு சாம்பலா இருந்திருப்பார். அம்பாள் எல்லாரையும் காப்பாத்திட்டா, தாய் எல்லாரையும் காப்பாத்திட்டா. பழுதுள்ள வைரத்தை பறித்தவளே, எனக்கு வந்த பள்ளியை அணியாக தரித்தவளே, திருவுளத்தீட்டை எழுதிடும் கோல்முனையை முறித்தவளே, குலம் வாழ பேரருளை வாரி இறைத்தவளே, அம்மா
மரியம்மா அரும் தாயான போதும் நீ குமரியம்மா குமரியம்மா. எப்படி மாயமா போயிடும் அப்ப ஒண்ணு செய்யுங்க, நான் போய் வேப்பல ஒழிச்சுட்டு வரேன். எடுத்து உங்க மக கையில குடுத்து புரி கேப்போம். புரி ஒண்ணு கேட்க வேண்டாம், மதப்புரிய பார்த்தே சொல்லிடு. என்ன சொன்னமா? சொன்னாச்சு. தள்ளி உட்காரு. என்னைய தள்ள சொல்ற? தள்ளுனா தள்ளண்டா. மாமாவுக்கு சரியா எண்ணி பார்க்க தெரியாதாலும் சோதனை பண்ணி பார்த்தேன். ஆமாயா, எண்ணி பார்க்க தெரியாதனால்தான் ஒண்ணு மாதிரி ஆளுமே கூடவே வச்சுக்கிட்டு தண்டை சோறு போட்டுக்கிட்டு கன்னியாகுமரி கடலுக்கு போய் கை தண்ணி அள்ளி குடிச்சு பாருங்க, உப்பு கரைக்கும். அதே டிக்கெட்ல காரைக்காலுக்கு அந்த ஊர் கடல்ல போய் தண்ணி அள்ளி குடிச்சு பாருங்க, அதுவும் உப்பு கரைக்கும். இந்த ரெண்டு ஊர்னாலும் உப்பு கரைக்கும், பாக்கி எல்லா ஊரும் சித்திக்கும். கடல் தண்ணி எல்லாமே உப்பு கரைக்கும் தான். அடே நம்ம உள்ளாரே எதுக்குடா சண்டை? நீ வெளியில போய் சொல்றேங்கிற அந்த மன்னாறு பையனா எதிர் மேல போடுறேங்கிறான். நான் வந்தா இவ்வளவு நாளா புரி சொல்றான். பாரு சில்ற இல்லன்னா ஒத்த ரூபாய் நோட்டு, ஆனா ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா, ஒரு 100 ரூபா நோட்டு வேற மாதிரி செய்யறத விட்டுட்டு கவலைப்படாங்க மாமா. 10 ரூபா நோட்டு அவளுக்கு இருக்கு, நான் ஏற்பாடு பண்ண போறேன். என்னடா செய்ய போறேன்? பார்வதிய கண்ணு உள்ளே வச்சுக்க போறியா? அமுக்க போறேன். என்ன சொல்ற? மறுபடியும் பால் காரி இல்ல அம்மா, அவர்கிட்ட பார்வதியும் ஒரு பசுமாடு இருக்கு, அது வேலைக்கு 10 லிட்டர் பால் காட்டு. அந்த மாத்த ஒரே அவங்க அமுச்சு ஊர் இலையில கட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவன் நாளாதிகாரம் வந்து உங்ககிட்ட குறி கேட்பா. 10 ரூபா கட்டில போடு, மாடு கட்டி இருக்கிற இடத்த சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. எந்த சோறு போட்டா வைக்கிற நேரத்துல மூட நல்லா வேலை செய்யுது. ஆத்தா மலையேற போறா, சுட்டு போட்டு சுட்டுருவாங்க, சுட்டு போட்டு சுட்டுருவாங்க. எருமமாடானே
வேண்டாம், எரும மாடுன்னு இல்லைங்கிறாடா. வீட்டுல எருமையா பசுவா நான் என்ன கண்ட? ஏண்டா ஏன் முஞ்ச போட்டு போத்துற? அந்த தடைப்பட்ட கொம்பு இருக்கு மேடம். எல்லா மாட்டுக்கும் தான் கொம்பு இருக்கு. என்னையா கேட்டு கேட்கிறேன், வர்றேன் வர்றேன். எரும மாட்டு நேரத்துல இருக்கிற பால் கறக்கிற பசுதானே? ஆமா தாயி, எனக்கு கிடைக்குமா தாயி? நான் சொல்றபடி செஞ்சா கிடைக்கும். என்ன செய்யணும் தாயி? ரூபா தட்டுல போடு. ஆமா, இங்க எல்லாம் 5 ரூபா போடு. கோழி குண்ட கொண்டாந்து குடிமேரையில கட்டிடு. ஆமா ஆமா, இத்தனையும் செஞ்சுட்டு ஊர் கடைசியில இருக்கிற கணக்கு மேட்ல போய் பார்த்தா அங்கே ஒரு மரத்தடியில மாடு கட்டி இருக்கிறே. என்ன மரம் தாயி? ஆத்தா சமாளே, ஆத்தா சமாளே. என்ன அம்பிக்கம், இன்னும் நீ வீட்டுக்கு போலியா? இல்லங்க, நான் தினமும் இங்க வந்துட்டே இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பழிக்கலைங்க? கண்டிப்பா பலிக்கும். இல்லைன்னாலும் நான் பலிக்க வைக்கிறேன். நீ கவலைப்படாத ராஜாச்சி. ஆனா நீ அடிக்கடி மட்டும் என்ன வந்து பாத்துட்டு போயிட்டு வாப்போ. இந்த பழத்தை சாப்பிடறேன், நான் பாலை சாப்பிடறேன். நீ பழத்தை சாப்பிடறேன். நீ என்ன பாலை சாப்பிட்டா அப்புறம் பழம் சாப்பிடறேன். பால் சாப்பிட முடியாது. நான் வச்சிருக்கிற மீச பாலெல்லாம் வடிகட்டி வெளியில எடுத்துட்டு தண்ணியை மட்டும் வயிற்றுக்குள்ளார அனுப்போம். தண்ணி உடம்புக்கு நல்லதானே? அந்த தண்ணியை தான் நிறுத்திட்டாங்களே. இப்ப நீ போட்டுக்க கொண்டா, நான் குடிக்கிறேன். அந்த பக்கம் எனக்கு சப்பா தோசம் கர்ப்ப தோசம் எல்லாரும் சொல்றாங்க. எப்ப கல்யாணம் ஆகணும்? எங்க கிட்ட வந்து குறி கேட்டேன். நீங்க நானாச்சு நானாச்சு வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நான் கல்யாணத்தை தள்ளி போட்டே வரீங்க. கல்யாணத்தை நானா தள்ளுறேன்? கல்யாணம் உள்ள என்ன தள்ளுது? ஆமா, இப்படியே காதலிச்சுக்கிட்டே இருப்போமே. ஆமா, ஒரு 16 சாலக கழிச்சு வர்றதல்ல காதல். கல்யாணம் பண்ணிட்டதாங்க எனக்கு பெருமை. என்னத்தான் நான் பூர்த்தி செய்து வைக்கிறேன்? முதல்ல என்னுடைய மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி அவ புருஷன் விட்டு கனுப்பிச்சு, அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கேது நிலவு போன அகத்தை பத்துக்கு. சரி, முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். வச்சிருது. உங்க அப்பா பேர் என்ன? சங்கிலி. சங்கிலி. உங்க தாத்தா பேர் என்ன? பாகால கரண்டியா? நல்லா இருக்குதுமா. சங்கிலி, விலங்கு, பூட்டு, சாகு எல்லாம் ஜெயில இருந்த குடும்பம் போல இருக்கு. அதெல்லாம் கூட நல்ல பேரா இருக்கு. என்ன பேர் வைக்கலாம்? முடியல வெளியில வருது. பால் இருக்கு, பழம் இருக்கு. பால் குடிக்கிறது வச்சிருக்கு. பால் குடிக்கிற வயசா இது? உண்மை என்ன?
சமாதான
அவசரம் பிடிக்காது அந்த கேசனுக்கு சாதகம் ஆகுமாங்கிறது அம்மா கிட்ட புரியட்டு போறான்னு வந்தயா. ஆமாமா தாயா சொன்னா தட்டாம பண்ணிக்குவேன். நான் நாலாவது முறை இங்க வரேன். முதல் முறை டேய் லாட்டரி சீட்டு வாங்குடா பரிசு வீணும்னு அம்மா சொல்லிச்சு. லாட்டரி சீட்டு கோயிலாண்டே வாங்கினேன் பரிசு வீழ்ந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரன்னைக்கு எனக்கு ஆறுதல் பரிசு கிடைச்சது. அதுக்கு அடுத்த முறை டேய் நீ ரயில்ல இன்னைக்கு போவாத நீ ரயில்ல போனியான்னா ரயிலே கவுந்துரும் அம்மா சொல்லிச்சு. நான் ரயில்ல போகலையே அதிசயத்த பாரியா ரயில் கவுறாம போயிடுச்சியா. அம்மனுக்கு முன்னக்கூட்டியே தெரியும் போகுது. ஆமா தெரியாம சொல்ல முடியுமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லணும். அதுக்கு அடுத்த முறை தேர்தல் நீ எந்த கட்சியும் ஆதரிச்சு பேசாத அப்படி பேசினா அந்த கட்சி தேர்தல் கோவிந்தான்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல கூட்டத்துல எல்லாம் போய் பேசிட்டேன் தேர்தல் அந்த கட்சி கோவிந்தா. என்ன சக்தி என்ன சக்தி அம்மனே நேர்ல வந்து பேசுறாய்யா. யாரு பாஷையில வைக்கணும் அம்மனுக்கு எந்த பாஷையா இருந்தா நீயா எல்லா பாஷையும் தெரியும். நீ ஹிந்தியில பேசுறியே அம்மனுக்கு ஹிந்தியும் தெரியும். ஆமா நீ என்ன விஷயமா வந்திருக்க. ஞான் குறைச்சு காசனை தொலைச்சு காசனை ஓட்டிச்சவன் யாருன்னு அம்மா விழித்து பழங்கா மதி மதியா மதிய பத்தியா எங்கிட்ட வந்து பேசுற மதிய பத்தி எல்லாம் பேசாத. நான் என்ன மதி கிட்டவனா ஏற்கனவே நான் குழம்பு கிடக்குறேன் என்ன போட்டு ஒன்னும் குழம்பு கிட்ட நீ நமக்கு சரி வராதுல. என் குண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்ன வியாதினே தெரியல. 6 மாசம் ஆச்சு அதான் அம்மா கிட்ட குறி கேட்டுட்டு போறான்னு வந்தேன். என் குண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல எத்தனை மாசம் ஆச்சு அதே 6 மாசம் தாங்க. ஆஹா என்ன சக்தி என்ன சக்தி என்னமா குறி சொல்லுது. போன வாரம் இங்க வந்தையா அம்மன் என்ன சொல்லிச்சு நீ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்காத அவன் உன்னை கொன்னுடுவான் நீ செத்து போயிடுவேன்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல சண்டை பிடிச்சுக்கிட்டேன் அவன் என்ன கொன்னுட்டான் என் செத்து போட்டுருவேன் நானு. அப்பா நான் இங்க திரும்பி வந்தேன் எல்லாம் சரியா போச்சு. ஆமா நீ எதுக்கு வந்த நீ செத்து போட்டியா இல்லையா விளையாடுறேன் இல்லையா ஒருத்தட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கல அந்த ஆள் தேவ கிடக்குறாயா அவன் செத்துட்டானா நான் வாங்கின கடன் 10,000 ரூபாய் அவனோட போயிடும். என்ன நல்ல எண்ணெய் அவனுக்கு இதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஊர்ல ஆகாம கோயில கட்டி வச்சு எங்கேயோ பண்ண கெடுதலுக்கு எல்லாம் இங்க வந்து அழுங்கடான்றான். நீங்க என்னடா இங்க வந்து அழுதுகிட்டு எங்க கெடுதல் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க. அவன் சாவனம் அவனுக்கு என்ன வயசு 21 21 ஓட்டு போடுற வயசு அவன் இருக்கிறத விட சாவட்டம் அதான் பெட்டர். எல்லா விஷயத்தையும் விவரமா எழுதியிருக்கு நல்ல மனப்பாடம் பண்ணிக்க. ஆமா மன்னார் எங்க இருக்காரு. மன்னார் வேற சொன்னா உன் பல்ல எட்ட நின்னே எண்ணிடலாம். சரி உன் பல்ல மூடு நல்லா பாடம் பண்ணிக்க நான் வர. கிழவா அடே பணியார கண்ணா மன்னாரு என்னையவா பகச்சுக்கிறீங்க இருங்க எந்த கீழைய தூள் பண்ணி உபூதியில கலக்கிறண்டா அவன் அவன் அவசரத்துல அள்ளி பூசிக்கிட்டு அரிக்கிற அரிப்புல உங்களை ஊரை விட்டே தரத்தனும். ஐயோ கரெக்ட் வருது வர்றாங்க. அம்மா தாயே என்ன குறை நீக்க குறி சொல்லு தாயே இது மக்கள் குறை நீக்க குறி சொல்லு தாயே
பரமேஸ்வரி ரோகமாதா என் அம்மா ஜாயே. ஐயோ ஏன் நெத்தியெல்லாம் நம்ம நம்மன்னு அடிக்குது? அம்மா துள்ளிதான் விளையாடுவா, ஏன் நெத்தியில கிள்ளி விளையாடுறா? ஏன் நாக்குல நம நமங்கிறா? வாடா, பயபக்தியோட விபூதி எடுத்து கொஞ்சம் அதிகமாவே பூசிக்க. பூசி பூசி பூசு. என்ன இது? சித்தி சுந்தரி சிவம்பரி சக்தி சம்மாரி ஓங்காரி ரிங்காரி தாயே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவோ கூலிக்காக வரவே மாட்டேன். கோபத்துக்கு ஆளாகாதே. நான் ஓங்காரி. ஒரு நிமிஷத்துல வந்து நான் மந்திரத்தால கட்டிடுவேன். வேதங்களுக்கும் உபநிஷத்துக்கும் மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன். என் பிள்ளை மட்டும்தான் மலையேறி மயிலேறி விளையாடுறவன். உன்னால மலை ஏற முடியாது. நீ குறி சொல்லு, சொல்லித்தான் ஆகணும். என்ன விளையாடுறியா? சாமி மலையேறிடுச்சு, இனிமே குறி சொல்லாது. யார் நீ? சிகையிலே வந்து சினத்திலே வளர்ந்து பிரணவத்திலே வாழ்ந்து மண்ணாய் பெண்ணாய் மாறி மாறி வரும் மாறி கடவுளுக்கும் காசு பணத்திற்கும் இப்படி ஒரு பிணைப்பா? உருவத்தால் வரமாட்டாள் என்ற உறுதியான நம்பிக்கை, பக்தி என்ற பெயரால், சக்தி என்ற பெயரால் காசுக்காக நீ பேசுகிறாயே பொய். குறி என்ற பெயரில் நீ நடத்தும் போலி நாடகம். உனக்குள் இருப்பவள் அம்மனா, உன்னுள் பேசுபவள் ஈஸ்வரியா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யாரோ சூன்யக்காரி. உன் பார்வையிலே புரியுது நீ ஒரு மந்திரக்காரி. அது பார்க்கிற உங்க பார்வைய பொறுத்தது. முடியுமா? முடியுமா?
இயேசுவே போதிப்பார். எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிட்டு தம்பி. என்னப்பா இதெல்லாம்? யோ, உங்ககிட்ட என்ன பேச்சு? ஏன் முறை பொண்ணு, நான் தாலி கட்ட போறேன், இதை கேட்க நீ யார்? முறை பொண்ணா இருந்தாலும் தாலி கட்ட ஒரு முறை இருக்குப்பா. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? கோயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணு கிட்ட இப்படி தகராறு பண்றீ? என்னம்மா நடந்தது? சாமி, இவன் என் மகன், ஒரே பிள்ளைன்னு ரொம்ப கள்ள கொடுத்து வளர்த்து ஊர்ல நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்குவான்னு பார்த்தா ஊரே வெறுக்கிற மாதிரி இப்படி நடந்துக்கிறான். இந்த பொண்ணு யாருமா? இவனோட மாமா மகங்க. அடுத்த வாரம் அம்மன் கோயில்ல கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இவன் என்னடனா இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா சமாச்சாரம்? இப்படி நீ அத்துமீறி நடந்துக்கலாமா? பின்ன என்ன மீறி எவன் இந்த ஊருக்குள்ள வந்து இவளுக்கு தாலி கட்ட முடியும்? விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பலாத்காரமா இந்த மாதிரி நடந்துக்கிறது குற்றம்பா. இந்த எல்லையில தான் உங்களால மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஊரை விட்டே தூக்கிட்டு போயிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? எங்க கண் பார்வையிலிருந்து தப்பி போய் நீ தப்பு செய்யலாம். ஆனா ஆயிரம் கண்ணுடைய இவ பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாதேப்பா. சாமி, நீங்க தான் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும். தம்பி, உன்னை பார்க்கும் போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம். இதே மாதிரிதான் நானும். மாமூலரா? மாமூலா? சாட்டத்துக்கு துட்டு கொடுக்கல மாமூலரா. போயா. இதுவரைக்கும் இந்த ஊர்ல என்ன யாரும் தட்டியும் கேட்டதில்ல, அதட்டியும் கேட்டதில்ல. நான் ஜெயித்த பக்கம் போல உனக்கு சரி பந்து. மூணியே மகமாயி, நீதான் சொல்ல.
என்ன இதெல்லாம் இவரோட சண்டை பிடிச்ச ஏன் முகத்துல காயம்? ஒண்ணில்லம்மா, வந்து வர்ற வழியில மாமரத்துல ஒரு கிளிய பிடிச்ச, அது கொத்திடுச்சு, அவ்வளவுதான். கிளிய பிடிக்காதப்பா, ரொம்ப பாவம். இறக பிச்சு கூண்டுல போட்டாதாமா பாவம். கையில வச்சு குஞ்சு விளையாடுறது இல்ல, தப்பே இல்ல. என்ன அழகான, சரி சரி பார்த்தவா. அம்மா பத்திக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு கொண்டா. பரிமாறும்போது இந்த சாப்பாட்டிலே தண்ணி இருந்து தெரியாம சொன்னாங்க. தாயார் கையால சாப்பிடுறது தை சாதமா இருந்தாலும் அது அமுதத்துக்கு சமம். பெற்றவங்க கிடைத்தவிட மத்தவங்க மதிக்கிறாப்பு நடக்கிறதாப்பா முக்கியம். ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவரு உங்க அப்பா, அவரு மகன் இப்படி போக்கிரி பேர் எடுக்கலாமா? அம்மா உனக்கு உன் மகனை பிடிச்சிருக்குல்ல, உன் புள்ள உன்ன மதிக்கிறான்ல, அப்புறம் ஊர் என்னமா ஊரு? யாரு எந்த கண்ணோட்டத்துல என்ன பார்த்தாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. இந்த பெத்த தாய் நீ கண்ணீர் விடாம இருந்தா அதுவே எனக்கு போதுமா. பாரு, நீதான் எனக்கு ஊரு, உறவு, உலகம் எல்லாமே. அவன் எவன் என்ன பேச நினைக்கிறேன் நீ கவலை விடுமா? வாயா தனக்கு தங்கத்தாமே, எங்க இந்த பக்கம் நீங்க ஊரே சும்மா விட்டு வச்சிருக்க, இனிமே இவர் ஒண்ணு பார்க்க என்ன அனுப்பாதீங்கம்மா, என் உடம்பு தாங்க. ஊர்ல உனக்கு கிடைச்சிருக்கிற மதிப்பு தரகா, வெளியே வர்றேன், உன் கழுத்தை முறிச்சு விறகா சாராயம் காய்ச்சல் அடுப்புல வைக்கிறேன், நீயே ஒரு வெத்தலை பெட்டி, உனக்கு ஒரு வெத்தலை பெட்டி. நினைச்ச அம்மாங்கிறப்பத்தான் உன் உணர்வுகள் அழியுமா? உன் தாயோட உருவத்துக்கு மட்டும்தான் உன் வெறிய தடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? உன்னால கெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் யாருக்கோ தங்க, யாருக்கோ தாய். தெய்வம் மனித உருவில நடமாட முடியாதுங்கிறதுக்காகத்தான் தாய் குலத்தையே படைச்சிருக்க. நானா உன் பங்காளி? நீ செய்த கெடுதலுக்கெல்லாம் எனக்கு பங்கு கொடுத்து துணைக்கு கூப்பிட்டே இல்ல, இப்போ நான் என் பங்கு செய்ய வந்திருக்கேன். என்ன சொல்றேன்? எனக்கு சொல்றேன், வருந்த சொல்றேன், என்ன பாட சொல். உன்ன பாடுறதா? நீ யாரு? பிரணவத்தின் உட்பொருள், மந்திரத்தின் தாத்பரியம், மண்ணின் தாய், பெண்ணின் அவதாரம், மாறி கருமாறி. நீ மாறி இல்ல, கருமாறி இல்ல. அம்மனா இருந்தா நீ எப்படி இந்த பாதைக்கு காட்சி தர முடியும்? இருளுக்குத்தான் வெளிச்சம் தேவையே தவிர வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை. பாவிகளைத்தான் திருத்தணும். என்ன பாடு, செய்த பாவத்துக்கெல்லாம் கண்ணீரால மன்னிப்பு கோரி நடந்ததுல நூத்துல ஒரு பங்குதான் நீ நடத்தியிருக்க. எப்படி இருக்கு சக்கரை? எப்படி இருக்கும்னா தித்திப்பதான் இருக்கு. இந்தா
இதை சாப்பிடு. தகட்டுமே. தட்டோட சாப்பிட்டா முடியாது. சர்க்கரை இந்த அளவு சாப்பிட்டா தித்திக்கும், கையளவு சாப்பிட்டா தகட்டும், அளவுக்கு அதிகமானா வியாதியே வரும். இனிப்பு மாதிரி தான் இன்பம். இன்பம்ங்கிற சர்க்கரையை விட பக்திங்கிற சாம்பலுக்கு சக்தி அதிகம்ப்பா. இந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே மண்ணோடு மண்ணாதான் போகணுங்கிற தத்துவத்தை விளக்குற சிரிச்சாம்பல் என் தாயோட அருள்பிரசாதம். பெண்களை தாயாவும் தெய்வமாவும் மதிக்கணும்ப்பா. தாயோட கண்ணீர் தர்மத்தோட. அந்த தாய் அழுதா இந்த தாய் பொறுக்க மாட்டான். புரியுதா? தாய்குலத்தின் மாங்கல்யம் எவ்வளவு புனிதமானது, அது அந்த தேவி கருமாரியம்னே புரிய வைப்பார். அது மத்த இடத்துல படுக்கை விட்டு கீழே இறங்கின எஜமா. இங்க சமதர்மம் சமத்துவம் ஆணுக்கு பெண் என்னுடைய வேண்டுகோள் நீங்க இறங்கி போகணுங்கிறது என்னுடைய உத்தரவு. பின்னாடி சுத்துறவன் எத்து சத்து பிறவி எடுக்கிற உனக்கு எத்தனை படம்
இடிச்சுக்கிட்டு வரணும், முடிச்சுக்கிட்டு வரணும், சிரிச்சுக்கிட்டு வரணும், முறைச்சுக்கிட்டு வரணும், இத்தனை அப்பவே நான் தானே இருக்கேன் அவர் சொல்லிவிட்டேன். ஐயா, எங்க அம்மா கும்பிடுறாளே, அவ யாரையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆதியில அந்தமும் இல்லாத அணையாத ஜோதி. ஆக்குறது பொண்ணு, அழிக்கிறது பொண்ணு, எடுக்கிறது பொண்ணு, குடுக்கறது பொண்ணு, கோடான கோடி ரூபாய் எடுத்திருக்காயா? அவ படக வச்சு கும்பிடுறது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் சொல்றேன். எப்படியாவது நல்லபடியா வரணும், அதுக்கு வேண்டிய நல்ல புத்திமதிகளை கொடுத்தாயேன்னு கேக்குறதுக்காக தான் அங்கேயே வந்துக்கிட்டோம். அந்த கருமாரியே ஒரு மாதிரி வேலைக்காய ரூபத்துல அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டம்மா. இதெல்லாம் எதுக்குமா கோயிலுக்கு வரணும்? இதெல்லாம் எதுக்காக கோயிலுக்கு வரணும்? ஒழிப்பு சங்கம் வரவழக்கு வைக்கும் படையலை கட்டின புருஷனுக்கே கட்டுப்படாதவர் இவன் மிரட்டலுக்கா பணிய போறா? என்ன பத்தி உனக்கு தெரியாத? இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ சங்கரி மட்டுமில்ல, பயங்கர். உன் அம்மனை இப்ப பந்த விளையாட போறம்பா. விளையாட்டோட விளைவுகள் விபரீதமா கூட முடியும். விபரீதமான விளையாட்டுலதான் என்னுடைய வீரமே அடங்கி இருக்கு. விளையாட்டே வெறியானா விளைவை சந்திக்க நான் தயக்கவே மாட்டேன். அதிகம் போட்டலாம். பாத்தியா தெய்வம் தெய்வம் அந்த தெய்வ சாரியா என்ன ஒண்ணு செய்ய முடியலடி. நான் நல்லா இருக்கேன், என் கை கால் நல்லா தான் இருக்கு. அந்த தெய்வம் இல்லடி வேற சொல்லு, எப்படியாவது தெரிஞ்சுக்க. தண்ணி எனக்கு ஏற்பட்டுல போகாதீங்க, நான் போறேன். காசு கொடுத்துட்டா சத்தம் போடுவான். ஏன் வலி எனக்கு? அம்மா அம்மா தப்பா நினைக்காத, எனக்கு குடிக்கு கொஞ்சம் வேணுமே. பச்சை தண்ணிமா இருங்க, வெந்நீர் கொண்டு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன், நீ கொடுக்க வேண்டிய 10,000 கொடுத்தீனா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்ற ரத்தனம், இந்த நிலையில வந்து என்ன பணம் கேட்கிறீரா? நான் ஏற்கனவே என்ன வந்து போயிருக்கேன்டா, கொஞ்சம் பொறுத்துக்கு எனக்கு தரவா மாட்டேன். தேதிய நிச்சயம் பண்ணிட்டேனே. தேவிய வேணா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்ட தந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். பணம் வேணுமா? தேடா கொடுத்த இல்லைன்னு சொன்னேன், நான் கொடுத்தேன். அனியா தான்டா இப்பயும் சொல்றேன், இல்ல என்ன பணம் வேணிய. அட பாவி, அநியாயமா போய் சொல்றிய, நீ உருப்பிடுவியா? மாரியாத்தா, நீ தான் இவனுக்கு கூலி கொடுக்கணும். போட்டா மாரியாத்தால என்ன கண்டா பயம். இப்ப என்ன டாக்டர், 3 நிமிஷமா சொரண்டிக்கிட்டே இருக்கீங்க, சொரணியே காணோம்.
அப்பா உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு நாளாச்சு? எனக்கா ஆகஸ்ட் 5 அல்ல 6 மாசம். ஏன் டாக்டர்? எதுக்குமே கொடுத்து வச்சிருக்கணும். நீ எப்படி வந்த? எந்த இடமா இருந்தாலும் நான் இருக்கேன். நீ தான் நான் இருக்கிற இடத்த தேடி வந்த. எப்படி இருந்தவ எப்படி ஆகிட்ட பாத்தீங்களா? தற்கொலை கூட பண்ணிக்க முடியல. அன்னைக்கு விக்ரத்தை தூக்கி எடுத்து சொன்னீங்க, என் கைகாலெல்லாம் நல்லா தானே இருக்கு, கடவுளால என்னை எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தன் என்ன கெட்டது செய்தாலும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவன் இல்லை, அவனுடைய மனைவியின் தாலி பாக்கியம் தான். உன் மனைவியோட கழுத்துல கிடந்த தாலி தான் இவ்வளவு நாளும் உனக்கு வேலியா இருந்தது. அந்த வேலி விழுந்துடுச்சு, இப்ப நீ இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கிற. வாழ்க்கைன்னா என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்ட. வாழ்க்கையில செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை உண்டு நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அதை அனுபவிச்சுதான் வேற வழி. அனுபவிக்கிறேன் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பாடமாக என்கின்ற ஆணவம் தவறானது என்று தன் பக்தனுக்கே ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தெளிவுபடுத்துவார். தாயே அம்மா தாயே கணக்குல என்ன பாரம்? எனக்கு அது பிடிக்காது, அதனால ஒண்ணு விட்ட. கையிருப்புல பெரும்பகுதியும் உடைக்கிருக்கிறேன். எனக்கு இதை பத்தி கவலை இல்ல, என்ன அவ இருக்கா அவ பாத்துக்கிறான், எனக்கு என்ன கவலை? வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துட்டா போறாது, நிறைவு வேணும்னு சொல்லுவாங்க, அது உனக்கு நிறைய இருக்கு. இப்படி மகளும் மருமகளும் போட்டி போட்டு உபசரிக்க நீ கொடுத்து வச்சிருக்கனையா? ஐயா வணக்கம். அடே திருவிழா கமிட்டி ஆளுங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விசேஷம்? நம்ம கோவில் மகாமண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், வாகனங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. உடனே தேவைப்படும். ஆமாங்க, ஆடி பிறக்கிறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். என்ன பாலசுந்தரம், நான் கொடுக்கறேன்ப்பா, அப்புறம் நீ மெதுவா கொடுத்தா போகுது. அப்படியா? அப்ப புரோட்டா
என்னது கந்தசாமி பிள்ளை வாக்கு விடவா புரோ நோட்டுக்கு மதிப்பதிக? வாக்கு என் குணத்துக்கு, புரோ நோட்டு உன் பணத்துக்கு. பெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்காரன், நீ வேண்டி இதை பூர்த்தி பண்ணிக்கணும். கந்தசாமி இது தேவையில்லாத சம்பிரதாயம். தேவை ஏற்படும் போது இதுதான் சம்பிரதாயம். உங்களுக்கு வேண்டிய பணத்தை இவர் தான் கொடுப்பார். கோயிலுடைய வளர்ச்சியே உங்களாலதான். பிள்ளை சம்பாரிச்சு தாய்க்கு கொடுக்கறது உலக வளர்ச்சி. என் தாய்க்கு நான் கொடுக்காம வேற எவன் கொடுக்க முடியும்? என்னாலதான் இந்த கோயில் பிரபலம் அடையணும், அது கந்தசாமி ஒருவனாலதான் முடியும்னு இந்த ஊரே சொல்லணும். அப்ப நாங்க வர்றவங்க மாப்பிள்ள சௌக்கியமா இருக்குங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. இப்படி பிள்ளையும் மாப்பிள்ளையும் தோளோட தோல் கொடுத்து உழைக்கிறப்ப உனக்கு வியாபாரத்துல என்ன பாக்குறதுல? நான் வரட்டுமா? வர மாப்பிள. சரிங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏப்பா நீங்க பாட்டுக்கு இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே, என்னதான் உங்க நண்பர்னாலும் ஏதாவது விபரீதமா போயிட்டா? நான் அம்பாள் பக்தன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. என்ன ஏமாத்தினா அவளை ஏமாத்துற மாதிரி. உங்க அப்பா இப்படியே வாரி அரிச்சுட்டு உங்களையே என்ன நடுத்தரம் நிக்க வைக்க போறாரு. மாத்திர பாலம் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க, உங்க அப்பா அவரை தர்மம் இந்த அளவுக்கு மீறி போகுது. எங்க கொண்டு போய் விட போகுதோ? ஐயா வணக்கங்க. என்ன இது என் பேசிங்க? தாய் பாபம் கிடையாது, நான் தான் பலார கடையை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் என்னையும் காப்பாத்திக்கிட்டு வர்றேன். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். எங்க மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் ஐயா தான். பாத்துட்டேன், என் சக்திக்கு மீறல என்னது? சக்திக்கு மீறல இடமா? எல்லாமே அந்த சக்திக்கு உட்பட்டதான். நானே நேர்ல வந்து அம்பாள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு என்ன வந்து பாருங்க. உடனே ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. வசதி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நானே என் செலவு கல்யாணம் பண்ணி வைக்கப்படுறேன். அடுத்தவன் எங்க எல்லாருமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா இன்னைக்கு கோயில்ல உங்க தலைமையில நாட்டு நிகழ்ச்சி இருக்க, மறந்துட்டீங்களா? ஆமா. அப்ப சீக்கிரம் புறப்படுங்க மாமா. இது வந்து கரை அடக்கும் போமென குதிக்கும் தேவியும் பாதம் ஓமென ஒலிப்பது ஓம் காரணம். No!
கண்ணீர் அபிஷேகம் செய்த பேருக்கு வாழ்வின் கண்ணீரை மாற்றி வைக்கும் கருமாரி நீராக போக வைக்கும் கருமாரி நல்ல சந்தானத்தால் அபிஷேகம் செய்த பேருக்கு நல்ல சந்தானத்தால் அபிஷேகம் செய்த அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் வேறு பானம் எடுக்க வாகனங்கள் பல லட்சங்களா இருக்கும். நான் அவ விஷயத்துல கணக்க பாக்குறதுல நீங்க கணக்கு பார்க்காம வேணா இருக்கலாம். ஆனா இப்படியே போனா நம்ம கணக்க மத்தவங்க பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமே. என்ன சொல்லிட்டு நான் தான் அவளுக்கு தந்தையான என்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கான். அன்னைய நான் அவளுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கேன். அப்பா இப்படியே தானம் கொடுத்துட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நாங்களே கியூல வந்து நிக்க போறோம்.
அப்ப நீங்களே எங்களை பார்த்து என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா வேற யாராவது பாருங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரப்போகுது. கந்தசாமி உள்ள வாழ்க்கையில அந்த மாதிரி நிலைமை வராது. என்ன தாத்தா செய்யறது? வந்திருக்கிறது தந்தி, இனி வரப்போறது வதந்தி. கந்தசாமிக்குள்ள திவால் ஆயிட்டான்னு இவரே சொல்ல போதனையா பாலசுந்தரமா? நல்ல நேரத்தில் நீங்க வந்துட்டு உட்கார். என் கைக்கு சேரி எட்டுறதுக்குள்ள உங்காரு வந்துருதா? சரி, நடந்தது நடந்து போச்சு. விட்டுட்டு இந்த கல்யாண மண்டப வேலைகள் அறப்புறையா நிக்கிறான். அதுக்காக ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. நானே உங்க நேரம் வந்து பாக்கலாம்னு இருந்தேன். கந்தசாமி, அன்னைக்கு நீ வாங்கின கடனுக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க சொல்லி வெஸ்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தைய பூர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கிற. படிச்சு பார்த்துட்டு உன் பிள்ளையும் பொண்ணையும் இதுல ஒப்புதலுக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லு. எதுக்கு? எனக்கு ஒரு பிடிப்புக்காக. கந்தசாமி புள்ள வார்த்தையை விடவா உன் புறநோட்டுக்கு மதிப்பு அதிகமா போச்சு. வாக்கு உன் குணத்துக்கு, புறநோட்டு என் பணத்துக்கு. கையெழுத்து வாங்கி தரையா? இனிமே கொடுக்கக்கூடியதே மஞ்ச கடிதாசு. மன்னிச்சுடு, இனிமே இருந்தாலும் உனக்கு எப்ப கொடுக்க முடியுமோ அப்பதான் கொடுத்தேன். அதே சாமி, உங்ககிட்ட இருந்து பணத்தை எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி நான் வசூல் பண்ணிக்கிறையா? அந்த பாலசுந்தரத்துக்கும் தகராறு ஏற்பட்டது பாரு. அவன் இந்த கலங்கார பயிலே ஏறி விட்டுட்டான். அது சம்பந்தமா இருந்தது. நான் உங்க அன்மா நகையை உங்ககிட்ட கொடுத்துக்க பாரு. அதை எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா தற்கால இடைஞ்சல கொஞ்சம். எனக்கு உங்க நிலைமை புரியுதுப்பா. ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். கேளு. மாப்பிள்ள வேண்டாம் சொல்ல போறாரு. வேண்டாம் தாப்பா சொல்லுவாரு. அப்பா, போன வாரம் தான் என் மாமனாரு ஏதோ மில் வாங்கணும்னு கேட்டாரு. அதான் என் பணத்தையும் புவனேஸ்வரன் நகையும் கொடுத்துட்டேன்ப்பா. இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன்ப்பா. நல்ல வேலை, இந்த விஷயத்திலாவது கொஞ்சம் சமத்தா நடந்துட்டீங்களே. உன் சொத்துக்களை எல்லாம் தத்து கொண்டதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், உன் பிள்ளையோ பொண்ணோ யாராவது உன் கடனை ஏத்துக்கிட்டா என் ஜப்தி வாரண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். பாலசுந்தரம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெத்த கடனை தீத்தாச்சு. என் கடனை தீக்கிறதுக்கு இது ஒரு கவர் அவ்வளவுதான் முடியும். ஐயா வணக்கங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு சொன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் எனக்கு சொந்தமானது.
30 வருஷம் என்னோட வாழ்ந்திருந்த சுமங்கிரியா செத்து போனாள் என்னுடைய மனைவி. அவளுக்கு நான் கட்டின சாலை. அவள் உயிரோடு இருந்திருந்தா நான் கேட்காமலே எனக்கு கொடுத்துப்பாள். ஆமா கொடுத்துப்பா. என்ன இது நல்ல காரியங்களுக்கு தான் உபயோகமாகும். மனுஷனுக்கு பணம் போயிட்டார். பாசம், பந்தம், குடும்பம், நட்பு எல்லாமே போயிடும். எல்லாம் போயாச்சு. எல்லாரும் போயாச்சு. ஆனா என் மானம் மட்டும் போகல. ஐயா அமீனா, நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, நானே வெளியே போயிடுறேன். பாலசுந்தரம், என் தாய் கருமாரியம்மன் படத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போலாமா? எனக்கு சொந்த ஊரு சமயபுரம். என் புருஷ ரொம்ப கோபக்காரர். என்னையும் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு. என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது. முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான். ரெண்டாவது பிள்ளைக்கு முறப்பொண்ணத்தான் கட்டி வச்சோம். அவன் என்னடான்னு அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான். எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல. உங்களை பார்த்தா ஏதாவது குழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க. அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து கேக்குறியம்மா, குடுத்து குடுத்து கை சோர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறியே. நான் நல்லா இருக்கிறவங்க வந்து கேட்க கூடாதா? உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லம்மா. நானும் ஒண்ணு போலதாம்மா, நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்தல, நான் வளர்த்த பிள்ளைதான் என்ன காப்பாத்திக்கிட்டீங்க. இந்தா இத கொண்டு போய் பால் வியாபாரம் பண்ணி குறைச்சு. வந்துட்டேன், உன்கிட்டே வந்துட்டேன். ஏனா உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே உன்கிட்டே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்க போறேன். கருணைய முகத்துல தேக்கி வச்சிருக்கு. அந்த காமாட்சி அம்மா சன்னதியில இந்த உலக கஷேமத்துக்காக நீங்களே உட்கார்ந்து எனக்கு உபயம். கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை உபயம். நான்தா 10 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த மண்டபத்தை கட்டேன். இன்னைக்கு ஒரு 10 பைசாவை கூட வழி இல்லாம பண்ணிட்டிய. உனக்கு தங்கத்தினால கிரீடம் பண்ணி வச்சேன். எனக்கு ஒரு தகரக்கோடை கூட வழி இல்லாம பண்ணிய. ஊரே குடி என்ன வள்ளல்னு சொன்னானுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி வச்சேன். உன் பேரல
அடுத்த வேலை சோத்துக்கு எனக்கு வழி இல்லாம பண்ணிட்டிய. உன்னை பூவால செஞ்சிருந்தா பாடி இருப்ப, மெழுகால செஞ்சிருந்தாலும் உருகி இருப்ப, ஆனா உன்னை கல்லால செஞ்சிட்டாங்களே அதனாலதான் கெட்டியா உட்கார்ந்துருக்க. என்னைய உட்கார வச்சிட்டிய. இது ஓ வேலையா? என்ன பிச்சைக்காரனா ஆகிட்டிய. இது வரைக்கும் உன் சன்னதியில விபூதி குங்குமத்துக்கு தான் கையை நீட்டிருக்கிறேன். நான் எதுக்கும் தயார். நடத்து கொள்ளிலே நடக்கட்டும் கருமாறி, நடக்கட்டும் கருமாறி, நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி, நான் உன்னை காண்பேன் குங்குமக்காரி. எனக்கும் ஒரு நாள் காலம் வெல்லும், நடக்கட்டும் நீலை கருமாறி. என் கைநாதான் முதல் மாலை, இன்னைக்கும்
என் கையினாலதான் தொடுத்த மாலை. ராத்திரி 7 மணிக்கு அம்மன் புறப்பாடுங்க. அதனால என்ன, உங்களால முடியுமா இல்ல வேற ஆளை வச்சு கட்டிக்கலாமான்னு தர்மகர்த்தா கேட்க சொன்னாருங்க. தர்மகர்த்தாவை நியமிச்சது நான்தான்டா. என்னுடைய மூச்சிற்கு அடைக்கும் அந்த அம்பாளுட முதல் மரியாதை எனக்கு தான். நானே மாலையை கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்திரேன்னு சொல்லுவா. அவர் நெத்தில செருப்பு வச்சுட்டு இருக்காரு கண்ணப்பன் ஆயினாரு. அவரை விட நான் ஒண்ணும் அதிகமா செய்துடல. யவபக்திக்கும் கடமும் கிடையாது. ஒரு சன்னதிக்கு நான் வருவேன், அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். இவ்வளவு சோதனைக்கு அப்புறம் ஏன்பா இந்த நான்? என்னுடைய நான் அகத்தியனால் ஏற்பட்ட உச்சரிப்பல்ல, அளவு கடந்த பற்றினால் ஏற்பட்ட அழுத்தம். ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? மனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது. நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம். எனதுங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிவாதி பங்கு பெற்ற எனக்குத்தான் உண்டு. யாரு? நானா? அகிலாண்டேஸ்வரி, ஆதி பராசி. சக்திங்கிற சொல்லுக்கு உனக்குள்ள இருக்கிற பக்திய சோதிச்சு பார்த்தேன். தெய்வம் மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை உணரும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். எங்க என்ன உன் மனசுல நினைச்சுப்பாரு. மகமாயி பரமேஸ்வரி, மாமா பங்கு மார்க்கெட் திரும்ப உயர்ந்துருச்சு, 10 மடங்கு லாபம். இழந்ததெல்லாம் திரும்ப வந்துருச்சு. வீட்டுக்கு வாங்க மாமா, வீட்டுக்கு வாங்க. தாயோட அருளே கிடைச்சதுக்கு அப்புறம் பொருளாவது பொன்னாவது, சக்தி திருத்தனத்துக்கு அப்புறம் வீடு வாசல்
அளவு இனி அவர் கருமாரியம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி.